أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون. فإن لم تجدوا فيها أحدا فلا تدخلوها حتى يؤذن لكم، وإن قيل لكم ارجعوا فارجعوا هو أزكى لكم والله بما تعملون عليم. ليس عليكم جناح أن تدخلوا بيوتا غير مسكونة فيها متاع لكم، والله يعلم ما تبدون وما تكتمون. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم، إن الله خبير بما يصنعون. سورة النور ஆயத்துக்களை நாம் இப்போது படித்துக்கொண்டு வருகிறோம். 26வது ஆயத்து வரை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சில ஆதாபுகள், ஒழுக்கங்களை, அதிலும் குறிப்பாக பிறருடைய குறைகள் பற்றிய, அதிலும் ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம் பற்றிய விஷயத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய நாவை எப்படி அதில் பேண வேண்டும், அவனுடைய கேள்விப்புறன்களை எப்படி பேணிக்கொள்ள வேண்டும், அவனுடைய சிந்தனைகளை அவன் எப்படி சிந்தித்து அவன் அதிலே செயல்படுத்த வேண்டுமெங்கிற அழகான ஆதாபுகளை, ஒழுக்கங்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருவசனங்கள் மூலமாக நமக்கு சொன்ன செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை இந்த விஷயத்தில் நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்வோம். ஏதும் தவறுகள் நடந்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்போம். குறிப்பிட்டவர்களிடத்திலே, அல்லாஹ்விடத்திலே, அதற்கு பிறகு நம்மையே நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், முற்று முழுக்க திருத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அல்லாஹு தாலா இந்த 27வது ஆயத்தில் இன்னும் ஒரு ஒழுக்கத்தை சொல்கிறார். என்ன ஒழுக்கம்? இன்னொருவருடைய வீட்டுக்கு செல்லும்போது எப்படி செல்ல வேணும், எவ்வளோ அழகான ஒரு மார்க்கம் உண்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் நமக்கு என்ன செய்யுது, மார்க்கம் தெளிவுகளை அழகாக தந்திருக்கிறது. இன்னொருடைய வீட்டுக்கு போனால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யா ஐயோ அல்லதீன ஆமனு அப்படின்னு என்னங்கிறது. ஆ, இது நிறைய குர்ஆனில் வருமே, நம்ம இதிலேயே இந்த சூராவிலேயே நிறைய இடத்துல பார்த்துட்டோம். அதுக்கு நான் உங்களுக்கு முதல்ல விளக்கமும் சொன்னேன். அப்படின்னா அல்லாஹு தஆலா எங்களை கூப்பிட்றான், எங்களை அழைக்கிறான், அழைச்சி என்ன செய்கிறான், ஒரு உத்தரவை தருகிறார். ஒன்றும் செய்யுங்க இல்லாட்டி செய்யாதீங்க, ரெண்டு ஒரு உத்தரவு வரும். அவளை கூப்பிட்டோம்னா ஏதாவது ஒரு ஆர்டர், செய்யாத. அதே போல் இங்கே அல்லாஹு தஆலா யா ஐயுஹல்லதீன ஆமனு எங்களை அழைக்கிறா, அப்போ நாங்கள் அதுக்கு என்ன சொல்லணும், மதிப்பு கொடுக்கணும். என்ன அழைப்பு? லா தத்குலு. அங்கே அதிகமாக உங்களை எல்லோருக்கும் தெரியும் இதுக்கு மீனிங், அப்படி தானே? லா தத்குலுன்னு என்ன அர்த்தம்? நுழைய வேண்டாம். லாண்ட இவர்த்த லா வந்து நஹி, இந்த லா வந்து நஹியுடைய லா. லா தத்குலு, நீங்கள் நுழைய வேண்டாம். புயூத்தன், பைத்துக்கு பன்மைதான் புயூத், வீடுகளுக்கு. ஹைரண்டா தவிர, ஹைரண்டா ஹைர இல்லா அப்படிலாம் சிவா, இதெல்லாம் வந்து தவிரன்னு அர்த்தம். ஹைர புயூத்துக்கும், புயூத்துன்னு உங்களோட வீடு நேரத்தில் படிச்சிட்டீங்க, கும்புண்டா உங்களோட வீடு அல்லாத இந்த சின்ன சின்ன வீடுகளை நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் மனதில் வச்சுக்கிட்டீங்கடா, ஈஸியாக டிரான்ஸ்லேஷன் இல்லாத நேரத்தில் கூட ஓதும்போது என்ன செய்யலாம், ஒரு உயிரோட்டத்தோட ஏதோ ஒரு செய்தி நமக்கு தான் நல்லா சொல்லாண்டு விளங்குற அளவுக்காக ஓதலாம். அப்போ இந்த சின்ன சின்ன வேர்டுகள் நீங்கள் என்ன செய்யலாம், குறிச்சிக்கிட்டு இந்த சொல்லப்படக்கூடிய இந்த வேர்டுகளுக்கு தான் மீனிங் வந்தால் அப்போ கிட்டத்தட்ட என்ன செய்யலாம், நீங்கள் காலப்போக்கில் குர்ஆனுக்கு விரிவிரை சொல்ல நீங்கள் வருவீங்கன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் அரபில் ஓதிக்கிட்டு போகல என்ன செய்யலாம், இந்த செய்தி தான் நல்லா சொல்கிறான், இப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் சொல்லப்படுதுன்னு சொல்லி நம்ம வரவே ஓதா விளங்காமல் ஓதுறதுக்கு இது நல்லதாக இருக்கும்.
புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடு அல்லாத வீடுகளுக்கு. ஹத்தாண்டா வரை, டூ வருதுல இது வரை. தஸ்த அனிசு, இது ஒரு புதிய வேர்டு, ஸ்தானிசிலிருந்து தஸ்த அனிசு, நீங்கள் அனுமதி பெறும் வரை. அப்படி ஹத்தா தஸ்த அறிந்துண்டான, நீங்கள் அனுமதி பெறும் வரை என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் நுழைய வேண்டாம். வத்து சல்லிமு, இன்னும் சலாம் சொல்லும் வரை, இன்னும் சலாம் சொல்லும் வரை. சல்லம் சல்லிமு தஸ்லீம் அலா அஹ்லிஹா, அந்த வீட்டுடையவர்களுக்கு, அந்த வீட்டுடையவர்களுக்கு அடுத்திலே அனுமதி பெறும் வரைக்கும் சலாம் சொல்லும் வரைக்கும் உங்களுடைய வீடு அல்லாத வீடுகளுக்கு நீங்கள் நுழைய வேண்டாம். தாலிக்கும், அப்படி நீங்கள் செய்வது ஹைருன் லக்கும், ஹைருண்டா நல்லது, லக்கும்டா உங்களுக்கு. ஈஸி, அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கறந்துக்கிட்டீங்கன்னா ஈஸி. லக்கண்டா உனக்கு, ஒரு ஆளுக்கு லக்க, லக்கீண்டா பெண்ணை பார்த்து, ஆணை பார்த்து லக்க, ஆணை பார்த்து சொல்கிறதுக்கு உனக்குங்கிறதுக்கு லக்க, பெண்ணுக்கு லக்கி, அந்த காஃபு கசர் செய்கிறது. லக்குமாண்டா உங்கள் ரெண்டு பேருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும், அந்த இடத்தை பொறுத்து நம்ம அதை விளை கொள்வோம். லக்குமண்டா ஆண் எல்லோருக்கும், ப்ளூரல் ஆண்கள். லக்குன்னாண்டா பெண்களுக்கு. இந்த லக்கையை வச்சு என்ன, லக்க லக்குமா லக்கும், லக்கி லக்குமா லக்குன்ன, அப்படி என்று நம்ம விளை கொள்ளலாம். இங்கே எல்லாம் என்ன சொல்லலாம், இந்த பயூத்தி கும், உங்களோட வீடு, இந்த கும்மல என்ன ஆண்கள் பார்த்து, குன்னண்டா பெண்களை பார்த்து. தாலிக்கும், அது ஹைரும் சிறந்தது, லக்கும் உங்களுக்கு, இல்லை அல்லக்கும் நீங்கள் ததக்கருன் இதை சிந்திப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிந்திக்கிறதுக்காக அல்லாஹ் இப்படி சொல்கிறான். இப்போ இது ஒரு அதப், இது ஒரு ஒழுக்கம். இமாம் இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்குறதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங் போட்டுக்கிறாங்க. அதாவது இதை ஷேக் ஷஃபியூர் ரஹ்மான் முபாரக் பூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை சுருக்கினாங்க. இமாம் இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி தஃப்சீரை சுருக்கி நான் படித்துக் கொடுக்கக்கூடிய இந்த அல் மிஸ்பாஹ் அல் முனீர் ஃபி தஹ்தீபி தஃப்சீர் இப்னு கதீர், இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி அவங்க எழுதிய தஃப்சீரை சுருக்கி தந்திக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன தலையங்கள் போடுவாங்க. அதில் என்ன போட்டுக்கிறாங்கடா, அல் இஸ்திஏதான் ஆதாபு துகூலி ஃபில் பைத், ஒரு வீட்டுக்கு நுழையிறதுக்கு முதல்ல ஒழுக்கங்கள், அமைதி அனுமதி பெறுதல் என்கிற அந்த தலையங்கன்னு போட்டு இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன சில செய்திகளை சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாமும் அதை என்ன செய்வோம், பேடினால் சில நேரத்தில் நாம் அந்த வீட்டுக்காரவர்களுக்கு சில தங்கரிய ஒரு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், அதை தவிர்த்து கொள்ள முடியும். சில சந்தர்ப்பங்களில் நாம் திடீர் நுழைவதால் அவங்களோட வீட்டுக்கு போய் பெல் அடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம், அல்லது கோல் அடிச்சுட்டு உங்களோட வீட்டுக்கு முன்னாங்க நாங்கள் நிற்கிறோம் மட்டும் சொன்னால் வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க, பெரிய ஒரு தடுமாற்றத்துக்குள்ளாகுவாங்க. வீடு அதுக்கு ரெடி இல்லை, வரக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கிறதுக்கு என்ன வீட்டுடைய சூழல் இப்போது சரியில்லை, ஆனால் வந்துட்டாங்க, நீங்கள் வா போங்கன்னு சொல்ல முடியுமா, சொன்னால் போகணும் அடுத்த ஆயத்தில் அதை சொல்லலாம் அந்தாவத்தில். ஆனால் அந்தளவுக்கு மக்கள் இன்னைக்கு என்னல்ல பக்குவப்படலை, ஸோ போங்கன்னு சொன்னால் என்ன ஆகும், அது ஒரு வேற ஒரு நிலை ஏற்படுத்தி விடும் இல்லையா. வீட்டுக்கு வர வாங்கன்னு சொன்னால் கூட வீடு அதுக்குரிய அமைப்பில் இல்லை, பல காரணங்கள் அதுக்கு இருக்கலாம். இந்த முறையை நாம் என்ன செய்யணும், நாம் கடைப்பிடித்தால் அந்தெல்லாம் யாருக்கும் அந்த பிரச்சனை வராது. அல்லாஹு தஆலா தன்னுடைய முஃமின்களுக்கு இந்த ஒழுக்கத்தையும் என்ன செய்கிறான், கற்றுக் கொடுக்குறான். அப்போ ஒரு மனிதனிடத்தில் நாங்கள் என்ன செய்யணும், போகிறதுக்கு முதல்ல அனுமதி பெற்றுக் கொள்ள வேணும், அனுமதி பெற்றுக் கொள்ள வேணும், பிறகு சலாம் சொல்லி நம்ம நுழைய வேண்டும். அப்படியே ஒரு வீட்டுக்கு போகிறோம், சலாம் சொல்கிறோம், ஒரு முறை சொல்கிறோம், ரெண்டு முறை சொல்கிறோம், மூணு முறை சொல்கிறோம், வீட்டிலேருந்து விட வரல. அப்போ நாங்கள் என்ன நினச்சிக்கொள்ளணும், எனக்கு அனுமதி இல்லை, நான் போய்விட வேண்டும், நான் போய்விட வேண்டும். அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்றார், வைன் கீல லகும் இர்ஜிஊ ஃபர்ஜிஊ, உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் திரும்பி போங்கன்னு திரும்பி போங்க, அதான் உங்களுக்கு சிறந்தன்னு எல்லாம் சொல்றான். அபு மூசல் அஷரி ரலி அல்லாஹு தாலானவர்கள் ஒரு முறை உமர் அலி அல்லாஹு தாலானவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மூணு முறை அனுமதி கேட்குறார்கள், சலாம் சொல்லாங்க, வீட்டிலேருந்து எந்த விடையும் வரல, திரும்பி போயிட்டாங்க. இப்போது உமர் அலி அல்லாஹு தாலானவர்கள் சொன்னாங்க, நான் வந்து அப்துல்லாஹிபின் கைஸ் என்பவர் என்னிடத்தில் இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு
அனுமதி கேட்ட மாதிரி ஒரு சத்தத்தை நான் கேட்கவில்லையா, அவரை போய் வர சொல்லுங்கள். இப்போ ஏதோ ஒரு பிஸியாக இருந்திருப்பாங்க, அப்போ அவர் மூணு முறை சலான்னு சொன்னார், அப்புறம் ஆளை காண இல்லையே, அவரை வர சொல்லுங்கள். அவரை இப்போ பார்த்தவுடன் அவரே காணவில்லை, அங்கே யாருமே இல்லை வீட்டுக்கு வெளியில், அவர் போய்விட்டார். பிறகு ஒரு முறை அவரை சந்திக்கிறார்கள் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள். சந்தித்து கேட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களே, பிறகு திரும்ப போய்விட்டீங்களே, ஏன் திரும்ப போனீங்க? அப்போது அபு முஸல் அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லாங்க, இப்போ அவங்களுடைய உண்மையான பேர் என்ன, அப்துல்லாஹி இப்னு கைஸ். அவங்க சொல்லாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் கேட்டிருக்கிறேன், அதாவது நான் உங்களிடத்தில் மூணு முறை அனுமதி கேட்டேன், நீங்கள் எனக்கு அனுமதி தரவில்லை. நபி அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், உங்களில் ஒருவர் மூணு முறை அனுமதி கேட்டு அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் அவர் திரும்பிச் செல்லட்டும் என்ற ஒரு ஹதீஸை கேட்டேன், அதன் காரணமாகத்தான் நான் திரும்பி போய்விட்டேன். அப்போ உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்க சொல்லாங்க, இப்போ நீங்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறீங்க இல்லையா, இது எனக்கு தெரியாது, இதுக்கு ஒரு சரியான ஒரு ஆதாரத்தோடு இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வரலண்டா, உங்களுக்கு நான் செய்கிற வேலை வேறு, உங்களுக்கு நான் தண்டனை தரப்போகிறேன். இப்போ இவங்க பார்க்குறாங்க, இதுன்னு ஒரு பிரச்சனை, ரசூலோட அதிசி சொன்னால் இவங்க இங்கே அடிக்க போகிறாங்களாம், தண்டனை தர போகிறாங்களாம், இப்போ யார் நமக்கு இதுக்கு உதவி செய்வாங்களோன்னு தேடுறாங்க. அப்படி போகும்போது ஒரு அன்சாரி கூட்டம் அங்கே அவர்களே சந்திக்கிறார்கள். அவங்கள்ட்ட சொல்லாங்க, இப்படி நான் இந்த அதிசி சொன்ன உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே, அவர்கள் என்னிடத்தில் ஆதாரம் கேட்குறாங்க, ஆதாரம் இல்லைன்னா எனக்கு வந்து தண்டிப்பாங்களாம், உங்களில் யாராவது இந்த ஹதீஸை நபி அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறீங்களா, இருந்தால் எனக்கு நான் தப்பிக்குவேன், யாருமே நாங்கள் கேட்கலன்னா நான் வந்து மாட்டப்பட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அப்போ அந்த கூட்டத்தில் உள்ள சொல்கிறாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்தானே, அந்த அடிப்படையில் இந்த மாதிரி சொல்லாட்டி எங்களில் உள்ள ஒரு சிறுவரே உனக்கு என்ன செய்வார், சாட்சியாக இருப்பார், இது எல்லாருக்கும் தெரியும், எங்களில் உள்ள ஒரு சிறாளே இந்த சபையில் உள்ள அவரே உங்களுக்கு சாட்சியாக உமர் ரழியல்லாஹு இடத்துல வந்து சொல்லுவார்கள் என்று சொல்லி அபு சயீதுல் குதுரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்களோட கூட போகிறாங்க. சொல்லாங்க, நான் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நானும் இதை கேட்டேன் நபி அவர்கள் சொல்ல. அப்போ உமர் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாங்கள்லாம் கடைகளில் அங்கே எங்கே பஜார்லாம் மக்களோட பிஸியாக இருந்துட்டோம், அதனால் எங்களுக்கு இந்த அரிசி கேட்க வாய்ப்பு கிடைக்கல. வேறு சில ரிவாயத்துகளில் வருகிறது, ஏன் நான் அப்படி கேட்டேன்னா, அந்த காலகட்டத்தில் ஹதீஸுகளை உறுதிப்படுத்துவதில் மக்கள் என்ன செஞ்சாங்க, உறுதியாக இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்று சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னால் அதில் ரெண்டாவது கருத்து இல்லை, அது இதுக்கு சொன்னார்களா என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த வாசகத்தை அவர்கள் சொன்னார்கள் என்று சில அறிவாயத்துகள் வருகிறது. இப்போ இந்த ஹதீஸில் என்ன விளங்குது, ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால் மூணு முறை சலாம் சொல்லி அவர்கள் விடை சொல்லவில்லை என்றால் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது, நொக் பண்ணிடக்கூடாது, டோரை இந்த துறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அடிக்கிறது என்ன வரல அப்படிங்கிறது அவ்வளோ செய்யக்கூடாது புரியுங்களா. அதே போல் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அனஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் இன்னும் பல சஹாபாக்களும் அறிவிக்கிறார்கள், முஸ்னத் இமாம் அஹ்மதில் இந்த ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாது பின் உபாதா ரழியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போய் சலாம் சொல்கிறாங்க, அவங்களுடைய காதில் கேட்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுது, ஆனால் அவங்க விடைய சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்காம, ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு கேட்காம விட சொல்கிறாங்க. இரண்டாவது முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார்கள், இரண்டாவது முறையும் அவங்க என்ன செஞ்சாங்க, விடை சொன்னார்கள், ஆனால் ரசூலுல்லாஹ் காதுக்கு கேட்கல. மூணாவது முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, அவர்கள் மூணாவது முறையும் அதுக்கு என்ன செஞ்சாங்க, விடை சொன்னாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு கேட்காம. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணு முறையும் விடை கிடைக்காத காரணத்தினால் அந்த வீட்டிலிருந்து திரும்பி விட்டார்கள். உடனே சாத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களை பின்தொடர்ந்து, அல்லாஹுவின் தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் சலாம் சொன்ன முழுதும் எனக்கு கேட்டது, நான் அதுக்கு உங்களுக்கு விடையும் சொன்னேன், ஆனால் உங்களுடைய காதுக்கு கேட்காம சொன்னேன், ஏனென்றால் உங்களுடைய சலாம் எனக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொல்லி திரும்பி விடக்கூடாது, முடித்து விடக்கூடாது, நான் விடை சொன்னால் முடிந்து விட்டது, நீங்கள் மூன்று முறை எனக்கு உங்களுடைய துவா கேட்க வேண்டும், உங்களுடைய நாவினால் அந்த துவா எனக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி நான் உங்களுக்கு செய்தேன், யார சூழலா, இதோ என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் தாராளமாக நுழையலாம் என்று சொல்லி அவர்களுக்கு வத்தல் பிளம்ஸ் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிட்டு முடிந்தவுடன் இப்படி ஒரு துவா செய்தார்கள், அக்கலத் ஆமகுமுல் அபுரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா வஅஃப்தரா இந்தகும் ஸாயிமூன், உங்களுடைய உணவை நல்லவர்கள் சாப்பிட்டார்கள், உங்களுக்கு மலக்குமார்களுடைய அருள் துவா கிடைக்கட்டும், துவா செய்தார்கள்,
உங்களிடத்திலே நோன்பாளிகள் நோன்பும் திறந்து விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உணவை உண்டு விட்டு அவர்களுக்கு இப்படியான ஒரு துவாவை செய்தார்கள். இந்த ஹதீஸில் என்ன விளங்குது? சலாம் சொல்ல வேண்டும் ஒரு வீட்டுக்கு சென்றால், அங்கிருந்து விடை வரவில்லை என்றால் என்ன செய்ய வேணும்? திரும்பிடணும். விடை வரலண்டா என்ன செய்யணும்? திரும்பி விட வேண்டும். இது ஒரு அதப். ஏன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பல சூழ்நிலைகளாம், என்னுடைய வீடு மாதிரி மற்றவங்களுடைய வீட்டை நினைக்கக்கூடாது. சில வீட்டில் ஒரு ரூம்லாம் ஃபேமிலியே தங்கும். நம்ம விசிட்டர்ஸ் யாரும் வரதாக இருந்தால் என்ன செய்வாங்க? அவங்க ரூமை விசிட்டர்ஸ் கேட்டவாறு செட் பண்ண வேணும். என்ன மாதிரி நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. ஒரு விசிட்டர்ஸ் வரனா சில வீட்டில் என்ன செய்யணும்? அதுக்காக ஏதாவது உணவுகளை ஏற்பாடு செய்யணும். நம்ம மாதிரி அப்படி இல்லை, ஆர்டர் கொடுத்தா வர மாதிரி. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கும். வீட்டில் நோயாளிகள் இருப்பார்கள், அல்ல அவங்க இன்னொரு பிரயாணத்துக்கு போக ரெடியாக இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட, அல்லது வீட்டில் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கும் எக்ஸாமுடைய காலம். சிலவங்க வீட்டு சில வீட்டுக்கு போவாங்க ஒரு மணிக்கு, அப்படி சில வீட்டில் சொன்னாங்க நைட்டு. நான் சொன்னேன் இதுக்கப்புறம் வந்தால் நீங்கள் அவங்கள ஒழுக்க எடுக்காதீங்க, நாங்கள் பிஸின்னு சொல்லுங்கள். ஒரு மணிக்கு வீட்டுக்கு யாரும் போகலாமா விசிட் பண்ணுறதுக்கு? நான் மிகப்படி சொல்ல அந்த வீட்டில் சொன்னதை சொல்லலாம் அவங்கள்ட்ட. நான் சொன்னேன் இதுக்கப்புறம் அவங்களுங்க நீங்கள் அனுமதி கொடுக்காதீங்க வாரத்துக்கு. ஒரு மணிக்கு விசிட்டர்ஸ் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் சுப தொழுதுறோம் இல்லையா, நாளைக்கு வேலைக்கு போகிறோம் இல்லையா, அவங்களுக்கு இன்றைக்கு ஃப்ரீ எனக்கு ஃப்ரீ, அதனால் மற்ற வீட்டு நான் போயிடலாமா, அவங்க நிலையை நான் பார்க்கணுமா இல்லையா? எவ்வளோ அழகான ஒரு ஒழுக்கம் இஸ்லாம் சொல்லி தருகிறது. அனுமதி பெற வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். அனுமதி நமக்கு கிடைக்கவில்லை என்று தெரிந்து விட்டால் அந்த வீட்டுக்கு நாம் செல்லக்கூடாது. அதே போல் அந்த வீட்டுக்கு சென்றால் நம்ம எப்படி நிற்கணும், எந்த இடத்துல போய் நிற்க வேண்டும்? ஒரு ஒரு வீட்டுக்கு சென்றால் சரியாக டோருக்கு முன்னால் நிற்கக்கூடாது, நேருக்கு நிற்கக்கூடாது, ஒரு சைடில் நிற்கணும். ஆனால் திறந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள நிலைகளை நாம் பார்த்து விடக்கூடாது. அடுத்ததாம் அப்துல்லாஹி இப்னு புஸ்ர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்துடைய வீட்டுக்கு முன்னால் வந்தால், வாசலுக்கு முன்னால் வந்தால், அந்த வீட்டுக்கு அந்த வாசலுக்கு முன்பக்கமாக நேராக நிற்க மாட்டார்கள். ஒன்று அவனுடைய வலது பக்கம் இருப்பார்கள், அல்லது அவனுடைய இடது பக்கம் இருப்பார்கள். அதுக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் வீடுகளில் திரைகள் போடப்பட்டிருக்கவில்லை. அப்போ இதில் அடுத்த அதவி என்ன? வீடு திறந்தவுடன் உள்ளுள்ளவர்கள் நாம் தெரியாத அளவுக்கு மறைந்து நிற்க வேண்டும். அவர்கள் எல்லா ஒரு செட்டப் பண்ணதுக்கு பிறகு எங்களை உள்ளுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்? போகணும். அப்போது நாம் அந்த வீட்டில் உள்ள நாம் எதை பார்க்கக்கூடாது என்று அந்த வீட்டுக்காரர் விரும்புவாரோ அதை நாம் பார்க்க மறிக்கலாம். இப்போ எம்முடைய அந்த சந்திப்பால் அவருடைய மனசு கஷ்டப்படாமல் இருக்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு போனால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? திடீரென்று போகக்கூடாது. அவங்க அனுமதிக்கக்கூடிய அந்த ரூம்லாம் போய் நம்ம உட்கார வேணும். நூட்டு வீட்டில் திறந்த உடனே அப்படியே கிச்சன் வரைக்கும் போயிடுறது, போகக்கூடாது. நாங்கள் அனுமதிக்கவும் கூடாது. இப்போ சில வீடுகளில் எல்லாம் ஓப்பன், எல்லாம் ஓப்பன். விசிட்டர்ஸ் வந்தால் அவங்க எல்லா இடத்துக்கும், எல்லா ரூமுக்கும் வரலாம், பெட்ரூமுக்கு வரலாம், கிச்சனுக்கு வரலாம், அப்படின்லாம் இருக்கக்கூடாது. விசிட்டர்ஸ் ஹோல்னு ஒன்று நம்ம வச்சுருப்போம், அதில் அவங்க போயிருப்பாங்க, நாங்கள் அவங்கள அதெல்லாம் கூப்பிடுவோம். நம்ம அதை தாண்டி போகக்கூடாது. ஏன்னா அந்த வீட்டில் பெண்கள் இருப்பார்கள். சரி, வீட்டில் உள்ள பெண்களே அனுமதிக்கிறாங்க வர சொல்லி, வீட்டில் உள்ள ஆண்களே அனுமதிக்கிறாங்க போகலாமா? இஸ்லாமிய சட்டம் அதுக்கு அனுமதிக்காது. அப்போ கலவன் மிக்ஸாக வந்து ஒரு வீட்டில் போய் இருக்கிறதுக்கு இஸ்லாமிய முறை பிரகாரம் பிள்ளை, அந்த வீட்டுக்காரவர் அனுமதித்தாலும் சரி, அல்லாஹ் அதை அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் என்ன செய்யலை? அதை அனுமதிக்கலை. இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா, அப்படியான ஒரு முறையில் நாம் நடந்து கொண்டால் வந்தவர்கள் திருப்பி இல்லாமல் திரும்பி போவார்கள். என்ன, உங்களோட ஒய்ஃப் வந்து எங்களுக்கு என்ன செய்யலை, டீ கொண்டு கொடுக்கல, உங்களோட வைஃப் வந்து எங்களுக்கு வந்து எங்களை வந்து கவனிக்கலை. இதே வைஃப் கொண்டு அவங்களுக்கு என்ன செய்யலை, அவங்களுடைய கவனிப்புகளை நடத்தவில்லை. நடக்குதா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வட்டங்கள் அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வெளியில் நடக்குது, எல்லாரும் ஓப்பனாக. இது இஸ்லாத்தில் என்ன இல்லை, இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. எதுக்கு இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுது, எதுக்கு இந்த அனுமதி கட்டு போக சொல்லுது, எதுக்கு டோரில் சைடில் நிற்க சொல்லுது? அந்த வீட்டில் உள்ள பெண்கள் அவர்கள் சாதாரண உடையில் இருப்பார்கள், நீங்கள் பார்க்கக்கூடாத ஒரு முறையில் இருப்பார்கள், அதை நீங்கள் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக. அப்போ இஸ்லாம் இப்படியான ஒரு ஒழுக்கத்தை தந்திருக்கும் போது வீட்டுக்குள்ளே நாம் மக்களை அழைத்து வைத்து எல்லாருமாக வட்டம் மேசையிலிருந்து உணவு உண்பது, பேசிக்கொண்டிருப்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில், இஸ்லாமிய அதாபில் இல்லாத ஒன்று என்பதை நாம் என்ன செய்யணும், எல்லாரும் விளங்கிக்கொள்ள வேண்டும். யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், முன்னாள் சொன்ன ஹதீஸ் முஸ்னத் சுனன் அபூதாவுதில் வருகிறது, இப்போது சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லீமில் வருகிறது,
ஒருவர் வந்து தன்னுடைய வீட்டுக்குள் அனுமதி இல்லாமல் பார்த்துவிட்டால் நீங்கள் கல்லால் வீசி அவருடைய கண்ணை அது என்ன தாக்கிவிட்டாலும் உங்கள் மீது என்ன செய்யப்பட மாட்டார், இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டார். என்னை அவருடைய வீட்டில் உள்ள அவங்களுடைய குறைகளை நீ அனுமதி இல்லாமல் பார்த்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாங்க, ஒரு மனிதன் ஒரு வீட்டுக்குள் அனுமதி இல்லாமல் பார்த்து நீங்கள் சிறு கற்களால் வீசி அவருடைய கண்ணை அது தாக்கிவிட்டாலும் உங்களுக்கு அதனால் எந்த குற்றமும் கிடையாது. இதை நம்ம எப்படி விளங்கொள்ளணும்னா, ஒருவருடைய வீட்டுக்குள் உள்ள ஒரு குறையை நாம் பார்ப்பது அவ்வளோ ஒரு பாரிய குற்றம். என்னால் வீட்டுக்குள்ளே போய் எல்லாருமாக சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கலாமா? இதை நாம் எல்லோரும் நம்முடைய கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நாங்கள் இல்லாத நேரத்தில், ஆண்கள் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள் வீட்டை யாராவது விசிட் பண்ண வராங்க, தெரியல நம்ம இல்லைன்னு தெரியல வந்துட்டாங்க, நம்முடைய வீட்டில் என்ன விட கிடைக்கணும், என்ன விட கிடைக்க வேண்டும்? அவங்க இல்லை வீட்டில், அவங்க வீட்டில் இல்லை, அவர் என்ன செய்ய வேண்டும்? திரும்பி போக வேண்டும். சில நேரம் சில வீட்டில் அந்த பக்குவம் இல்லாமல் வாங்க வீட்டுக்குன்னு சொன்னால் கூட, சாரி நான் பிறகு வாரேன், ஏதோ ஒரு நல்ல ஒரு வடையே இன்ஷால்லா எனக்கு ஒரு நான் வேலையாக இருக்கிறேன், அல்லது அவங்க வரட்டும் நான் வாரேன், ஆனால் நான் வந்ததாக செய்தியை சொல்லுங்கள். இப்படி தான் வீட்டில் என்ன செய்யணும், அவன் வந்தவரும் செய்ய வேண்டும். கணவன் இல்லாவிட்டாலும் வீட்டில் வாங்க என்று அவரை உபசரித்து அனுப்புவது என்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் என்ன பாரிய குற்றம். இது இஸ்லாம் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சட்டத்தை போட்டால் அது ஒரு பொதுவான சட்டத்தை போடும். ஏனென்றால் இந்த ஒரு அனுமதியால் ஆயிரத்தில் ஒரு தவறாவது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் உள்ள இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் ஆண்களே. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க, ரசூலுல்லா ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு செல்கிறார், அங்கே சகோதரன் இல்லை சகோதரனுடைய மனைவி இருக்கிறார், அங்கே போகலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது ஆக டேஞ்சர்னாங்க. சாதாரண வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் அந்த வீட்டுக்கு நாம் போவது பெண்கள் இருக்கும்போது அதில் எவ்வளோ ஆபத்து வருமோ, அதை விட ஆபத்து எதில் வரும்? அல் ஹமு அல் மௌத், அது ஆபத்து கூட. எல்லாரையும் இஸ்லாம் சொல்லலை, அப்போ யாரும் சொல்லக்கூடாது இஸ்லாம் மற்றவர்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கின்றதா என்று. இல்லை, இதை வச்சு என்ன, யாரும் தவறாக ஒரு தவறை செய்து தவறாக ஒரு தவறு நடந்து விடக்கூடாது, இந்த ஒரு அனுமதியை வச்சு ஒரு தவறு செய்வதற்கு யாராவது இதை பயன்படுத்தி விடக்கூடாது என்று எல்லா ஓட்டுகளையும் இஸ்லாம் அடைத்து நல்ல ஒழுக்கங்களே கற்றுக்கொடு தருகிறது. அப்போ ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு நம்ம போகிறோம், சகோதரனுடைய வீடு, சகோதரனுடைய மனைவி இருக்கிறாங்க, நாங்கள் மைனின்னு சொல்லுவோம், அவங்க கூப்பிடுவாங்க, அல்லது கூப்பிட்டு நம்ம கோபப்படுறோம், எல்லாரும் தவறு செய்யறதில்லை, ஒருவர் என்ன செய்யலாம், அங்கே தவறு செய்யலாம், ஒருவர் தவறு செய்யலாம். இப்போ சகோதரனுடைய வீட்டுக்கு போகிறதாக தான் மற்றவங்க நினச்சிக்குவாங்க, மற்றவங்களுடைய வீட்டுக்கு நம்ம அடிக்கடி போகும்போது சந்தேகம் ஏற்படும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு. அப்போ அதை விசாரிக்க பார்ப்பாங்க, கேட்பாங்க, தடுப்பாங்க. ஆனால் சகோதரனுடைய வீட்டுக்கு போகும்போது நடக்காது. ஆனால் அங்கே இந்த ரெண்டு பேரும் தவறாக நடக்க ஆரம்பித்து விட்டால் இந்த தடையை யார் தடுப்பது? அதுதான் டோட்டலாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. யாரும் இந்த அனுமதியால் உள்நுழைந்து விடக்கூடாது என்று. இதில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு மத தலைவர் உட்பட, மதத்தலைவருக்கு இதான் சட்டம், மதத்தலைவர் சொல்லலாம் நான் ஆத்மீகவாதி அப்படின்னு சொல்லலாம், ஆத்மீகவாதி ரொம்ப சந்தோஷம். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க, ஆத்மீக போர்வையில் தவறை நடத்தி விடலாம், அல்லது ஆத்மீகவாதி கூட ஒரு கட்டத்தில் எல்லை மீறி விடலாம். ஆகவே எல்லோருக்கும் சட்டம் ஒன்று தான், எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு வெளிநாட்டு சகோதரர் எங்கிட்ட ஒரு ஃபத்வா கேட்டு வரார். என்ன ஃபத்வா கேட்டு வந்தாருன்னு சொன்னால், அவருடைய வீட்டில் அவரும் அவருடைய வயபுடைய சகோதரி ஒரு வீட்டிலே தங்குறாங்க. இவர் வந்து இல்லாத நேரத்தில் அவருடைய சகலன் இவருடைய வயபை தவறாக நடக்க மீண்டு விட்டார். இங்கே நடந்த சம்பவம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் என்கிட்ட வந்தார். அவர் திருமணமாக 5 மாதம் இந்த செய்தி இவருக்கு கிடைக்க ஒரு பெரிய தகராறாக மாறி தலாக்கு விட்டு விட்டார். இதனுடைய மனைவி 3 முறை தலாக் சொல்லிவிட்டார். எங்கிட்ட ஃபத்வா கட்டு வந்தார், நான் 3 முறை தலாக் சொல்லிவிட்டேன், இதுக்கு இன்னும் இஸ்லாமிய சட்டம் என்று. நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஃபத்வா கொடுக்குற இடம் இல்லை இது, எங்களோட தேவா சென்டர், இது ஒரு பாரிய ஒரு பெரிய பிரச்சனை, இது 3 தலாக் கூடுமா கூடாதாங்கிறது வேறு விஷயம். முதல்ல நான் அவர்கிட்ட சொன்ன அட்வைஸ் என்னென்னா, உன்னையும் அந்த வீட்டிலேருந்து மாறிவிடு,
இப்படியாக குடியிருப்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் கூடாது. இது வெளியில் வந்ததுனால உனக்கு தெரிந்தது, வராத இத்தனை கேஸுகள் உள்ளே மறைந்திருக்கிறது. காரணம் என்ன? நம்ம வந்து ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்குள் ரெண்டு ஃபேமிலி எப்படி இருப்பது? நிறைய போய் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு ஃபேமிலி, ஒரு ஒரு ஃபேமிலி உடைய ஆண் என்ன இருப்பார், இல்லாமல் இருப்பார், மற்ற ஆண் இருப்பார். இந்த நேரத்தில் என்ன நடக்குது யாருக்கு தெரியும்? இதனால் இஸ்லாம் இதை என்ன செய்கிறது? இதை தடுக்கிறது. அப்போ ஒரு 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 ஆண் ஒரு பெண்ணுள்ள வீட்டுக்கு இன்னொரு ஆண் என்ன செய்யக்கூடாது? அவங்க அனுமதித்தாலும் போகக்கூடாது. இதை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடியவங்க செய்ய மாட்டோம். எல்லோரும் விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிலும் மக்கள் கேட்பாங்கங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு நீங்கள் சென்றால் அந்த வீட்டிலே ஆண்கள் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த வீட்டுக்குள் போகக்கூடாது. அவங்க அனுமதித்தாலும் சரியே, பெண்கள் மாத்திரம் இருந்தால். இன்னும் நமது நாடுகளிலே உள்ள ஒரு சர்வசாதாரணமான பழக்கம், அப்படி யாரும் தெரிய போகிறதும் இல்லை, இவங்க வீட்டில் அழைத்து எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இன்ஷா அல்லாஹ் இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தவறானது. நாங்கள் எங்களை பழகிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இந்த வீட்டுக்கு நுழையக்கூடிய இன்னும் ஒரு ஒழுக்கம் என்னவென்றால், நாம் வீட்டில் போய் யார் என்பதை சொல்ல வேண்டும். யார் வந்திருக்கிற? நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் அப்படி அப்படி வந்து ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தபோது ரசூல்லா என்ன செஞ்சாங்க? ரொம்ப கோபப்பட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய வாப்பாவுடைய கடன் சம்பந்தமான ஒரு விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் வந்தேன். வந்து வீட்டு கதவை தட்டினேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மன் தா, இப்போ வந்திருப்பவர் யாருன்னு கேட்டாங்க. ஃபகுல்து அன, நான் சொன்னேன், நான் வந்திருக்கிறேன்னு சொன்னேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன அன, நான் 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 யார், பேர் சொல்லுங்க. ரசூல்லா அவங்க அந்த நான் நான் என்று சொன்னது என்ன செய்யலை, அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை, அது அது அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்க சொன்னாங்க, ஆனால் ஆனால் யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இன்னார் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும், நம்ம தெரிந்தவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். சில நேரம் வேறு ஒருவரும் என்ன செய்யலாம், வந்து வீட்டிலே கொள்ளை போன்ற விஷயங்களுக்காக கதவை தட்டலாம், நாம் திறக்கலாம். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அனுமதி இல்லாமல் ஒரு ஒரு இடத்துல வந்து நுழைந்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திரும்பி செல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், அதுகுல், சலாம் சொல்லிவிட்டு நான் வரவா என்று கேட்டுவிட்டு வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சுன்னத் அபூ தாவூத், திருமதி, நஸாயி போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிறது. இது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு அனுமதி அனுமதி கூறல். நான் உங்களுக்கு போன முறை சொல்லியிருந்தேன் இது சம்பந்தமாக, ரெண்டு ஆயத்தினும் இதே சூறாவில் இருக்கின்றதுன்னு சொல்லி. அது என்ன ஆயத்து? 59 படிச்சுட்டு வந்தீங்களா? 58 59 படிச்சிங்களா? படிக்கல இல்லை, படிச்சாக்கலிங்கிறாங்க அலமதுல்லா. படிச்சுக்கிங்க அலமதுல்லா. ஜகமுல்லா ஹேர் ஹேர். அதையும் கொஞ்சம் பார்த்துடலாமே. அதில் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், யா ஐயோல்லதீன ஆமனு, அங்கேயும் அங்கே பாருங்க அல்லாஹு தஆலா இதே அழைப்பு தான் கொடுக்குறான். ஈமான் கொண்டவர்களே, இதே சூறாவில் 24 சூறாவில் 58 ஆயத்து, ஈமான் கொண்டவர்களே, லியஸ்தஅதின்கும், உங்களிடத்திலே அனுமதி பெறட்டும், அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வலக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட, வலக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டதுன்னா என்ன அர்த்தம், அடிமைகள் இல்லையா, அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் சுந்தரம் ஆகிக்கொண்ட. இதை சிலர் தவறாக வழங்கியிருக்கிறாங்க, இது ஹவுஸ்மேட்னு சொல்லி ஹவுஸ்மேட்டுகள். இந்த சில வர அடுத்த அல்லாஹ்வுல என்ன செய்றான், அந்த அடிமை பெண்களோடையும் ஒரு ஆண் என்ன செய்யறான், தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றலாம்னு சொல்லான். அது வந்து யாரு யார் அது, யுத்தத்தில் பிடிபட்டு கைதி முஸ்லீமுடைய தரப்பில் கைதிகளாக, அதாவது இஸ்லாமிய இஸ்லாமிய யுத்தம் நடந்து இஸ்லாத்துக்காக நடக்கக்கூடிய யுத்தம் நடந்து எதிரிகளுடைய தரப்பில் விடுபட்டவைகள் கனிமத், அது பொருளாக இருந்தாலும் ஆண் பெண் என்று யார் இருந்தாலும், அது அந்த காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அடிமைத்தனத்தை இஸ்லாம் விரும்பலை, ஆனால் அது ஒரு பொதுவான நிலைப்பாடு. அதில் ஒரு ஒருவருக்கு ஒரு ஒரு பெண் என்ன பங்காக போகிறாள் என்றால் அந்த பெண்ணை அவர் என்ன செய்யலாம், மனைவி போன்று நடத்தி கொள்ளலாம்.
சரிங்களா. இதை தவறாக வழங்கி என்ன சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய வேலைக்காரர் இருக்கிறாங்களே அவங்களும் ஒரு அடிமையாக, இது தவறு. அப்போ உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக கொண்டான அடிமைகள். வல்லதீன் எல்லாம் எவ்வளவு ஃபலும், பருவ வயதை அடையாத நம்முடைய சொந்த பிள்ளைகள் மிங்கும், உங்களில் உள்ள பிள்ளைகள். சலாச மர்ராத், மூணு முறை, மூணு தடவை, சரி மூணு முறை அல்ல மூன்று தடவை, மூன்று நேரங்களில். மின் கபிலி சலாத்தில் ஃபஜர், நம்ம இது எல்லாரும் வழங்க வேண்டிய ஒரு செய்தி. இது நம்ம அதிகமானவங்க இதில் என்ன செய்கிறோம், நம்ம நாங்களே இதில் இப்படி ஒரு சட்டம் இருக்கானே எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்கிற சட்டத்தை பாருங்கள், மூணு நேரத்தில் அவர்கள் எங்களிடத்தில் வரும்போது நாங்கள் ரூமில் இருக்கைகளை வந்தால் அவங்க தட்டிட்டு தான் வரணுமா, அனுமதி கேட்டு தான் வரணும். எவ்வளோ அழகான சட்டம், எவ்வளோ அழகான ஒழுக்கம்னு பாருங்கள். மின் கபிலி சலாத்தில் ஃபஜர், ஃபஜர் நேரத்துக்கு முதல்ல தாய் தந்தையர்கள் இருக்கக்கூடிய ரூம் இருக்கு இல்லையா, பேரண்ட்ஸ் ரூம், அதுக்குள்ளே பிள்ளை வாரதாக இருந்தால், சொந்த மகன் மகள் வாரதாக இருந்தால் என்ன செய்யணும், அனுமதி கேட்டுட்டு தான் வரணும். மின் கபிலி சலாத்தில் ஃபஜர், ஃபஜர் நேரத்துக்கு முதல்ல, அதான் சொல்றதுக்கு முதல்ல வாரதாக இருந்தால். வஹீன தலவுன சியாபக்கும் மினல் லஹீரா, லுஹருடைய நேரத்தில் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் களைத்து வைப்பீர்கள். என்றா பொதுவாக அணிந்திருக்கிற ஆடையை களைத்துட்டு சாதாரண ஆடையில் இருப்பாங்க இல்லையா, குறிப்பாக தாய் என்ன வாங்க, குறிப்பாக நம்ம நாடுகளில் இந்த மாதிரி ஏசியெல்லாம் வைக்காது, சூடு காலங்கள் என்ன செய்வாங்க, நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க அவங்களுக்கு தாங்க முடியாமல். அப்படிப்பட்ட லுஹருடைய நேரத்தில் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் களைந்து, ஆடைகள் என்ன என்ன, சாதாரணமாக வீட்டில் உள்ள ஆடைகள் இல்லாமல் சாதாரண ஆடை இருப்பாங்க இல்லையா, பொதுவாக அணியக்கூடிய ஆடை இல்லாமல் சாதாரண ஆடை, இந்த மாதிரி லுஹருடைய நேரம் இதுக்கு கைலுல்லா என்று சொல்வது, ஒரு ராகத்துக்காக லுஹருக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ நம்ம என்ன செய்வோம், ஒரு ராகத்துக்காக தூங்கும் இல்லையா, இந்த கைலுல்லா நேரம். வமிம் பாதி சலாத்துல் இஷா, இஷாவுடைய தொழுகைக்கு பிறகுண்டால் தூங்குவதற்கு நாம் செல்ல போகக்கூடிய நேரம். இந்த மூன்று நேரம், இந்த சலாசு அவுராத் இல்லக்கும், என்ன மூணு அவுரத்துகள் மறைக்க வேண்டிய நேரங்கள். லைசா அலைக்கும் வலா அலைஹிம், உங்களுக்கும் இல்லை வலா அலைஹிம். நம்ம முதல்ல லக்கும் சொன்னோம், இப்போ அலைக்கும் உங்கள் மீது, லக்கும்டா உங்களுக்கு, லக்கும் உங்களுக்கு, அலைக்கும்டா உங்கள் மீது, அலைஹிம்டா அவர்கள் மீது. இதெல்லாம் நிறைய வரும் குர்ஆன்ல, லக்கும் லஹும் அலைஹிம் அலைக்கும், அலைக்கும்டா உங்களுக்கு உங்கள் மீது, அலைஹிம்டா அவர்கள் மீது. அப்போ லைச அலைக்கும் உங்கள் மீதும் குற்றம் இல்லை, வலா அலைஹிம் அவர்கள் மீதும் இல்லை, லைச அலைக்கும் உங்கள் மீதும் இல்லை, வலா அலைஹிம் அவர்கள் மீதும் இல்லை, ஜுனாஹுன் தன்புனுங்கிற மாதிரி, ஜுனாகண்டா பாவம், உங்களுக்கும் இல்லை அவர்களுக்கும் பாவம் இல்லை. பாதஹுன்ன அவைகளுக்கு பிறகு, இந்த மூணு நேரத்துக்கு பிறகு என்ன, உங்களுக்கும் அவங்களுக்கும் கூட்டம் இல்லை, என்ன அவங்க சாதாரணமாக வந்துட்டு போகிறதுக்கு, இந்த மூணு நேரத்தில் மட்டும்தான் அவங்க என்ன செய்யணும், அனுமதி போடணும். இது அல்லாத நேரங்களிலே அவங்க என்ன வந்துட்டு போகிறதுல குற்றம் இல்லை. ஏன்னா தவாஃபுனா அலைக்கும், அவங்க தவாஃபுண்டா தவாஃப் சுத்துராக்கள், வீட்டுக்குள்ளே சுத்துறாங்கள் இவங்க, எங்கே போச்சு இல்லையிலும், உங்களுடைய அடிமைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எங்கே போச்சு இல்லையிலும் இல்லை. சவாபுன் அலைக்கும் பாவதுக்கும் அலா பாவ், ஒரு ஆள் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே, அப்போ அதனால் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த கண்டிஷனை போட முடியாது. கதாலிக்க யுபையினுல்லாஹு லகும் அல் ஆயாத், கதாலிக்க இவ்வாறு யுபையினுல்லாஹ் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். லக்கும் திரும்ப லக்கும் வந்துட்டு பாருங்க, திரும்ப லக்கும் உங்களுக்கு, அல் ஆயாத்துன்னா என்ன, வசனங்கள், ஆயத்துண்டா ஒரு ஆயத், ஆயாத்துண்டா ஆயத்துன் ஒரு ஆயத்து, ஆயத்தானி ரெண்டு ஆயத்து, ஆயாத்துண்டா பல ஆயத்துகள். அந்த ஆயாத்துங்கிறதுக்கு அத்தாட்சின் அர்த்தமும் இருக்குது, அந்த இடத்தை பொறுத்து நாங்கள் பார்க்கணும். இன்ன அழைக்கல ஆயாத், வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், இந்த சூராக்கள் எல்லாம் முடிக்கும் போது வல்லாஹு கஃபூர் ரஹீம், அப்போ அல்லாஹ் அல்லாஹ் வந்து அலீம் அறிந்தவன், ஹக்கீம்னா நுண்ணறிவாளர். மஷால் எப்படின்னு கொஞ்சம் வந்தீங்கண்டா என்ன செய்யலாம், ஒரு ஆயத்து பாதி போகல, ஒரு 10% 20% 30% இந்த செய்தி எல்லாம் சொல்லலாம். அப்போ என்ன செய்யும், சும்மா நாங்கள் சாதாரணமாக ஓதுறதை விட நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு உணர்வுகள் ஏற்படும். அதுக்கு பிறகு எல்லாம் சொல்லலாம் பாருங்க, 59 வைதா பலகல் அத்துஃபாலு மின்கும், திரும்ப மின்கும் வந்துட்டு பாருங்க, லக்கும்ங்கிறது உண்டு உங்களுக்கு, மின்கும் உண்டா உங்களில் இருந்து, மின்கும் ல கும் அலைக்கும் எல்லாம் கும் எல்லாம் உங்களை தான், அலா மின் லக்கங்கிறத மாறுது, மின்ண்டா ஃப்ரம், மின்கும் உண்டா உங்களில் இருந்து. வைதா பலகல் அத்துஃபாலு மின்குமுல் ஹுலும, உங்களில் உள்ள உங்களிலிருந்து உள்ள பிள்ளைகள்னா உங்களோட பிள்ளைகள், அல் ஹுலுமண்டா இஹ்திலாம் அந்த பருவ வயதை அடைந்து விட்டால், ஃபல்யஸ்தஅதினு, இப்போ முன்னால் சொல்லப்பட்டவங்க யாரு, பிள்ளைகள்டா
பருவ வயது அடையாத பிள்ளைகளா? அப்போ பருவ வயது அடையாத பிள்ளைகளே நம்ம வீட்டுக்குள்ள வரக்கல, தாய்மார் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஏ அந்த பிள்ளை தாயை பார்த்து ஒரு தவறான எண்ணம் வந்து விடக்கூடாது. நான் சொல்லல, யார் சொல்லலாம்? உள்ளங்களுக்கு பொருத்தமான உள்ளங்களுடைய நிலையர்களை அறிந்த ரப்பு சொல்கிறார். அப்போ 7 வயசு புள்ள, 8 வயசு புள்ளன்னு சொல்லி தாய் என்ன செஞ்சக்கூடாது? சாதாரண ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது. அந்த புள்ள ஏது சமையல், உடுப்பு கழுகிறது, வீட்டை சுத்தம் பண்ணங்கள்ல அவங்களுடைய ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கலாம். நம்ம புள்ள வருதுன்னு நினச்சி நினச்சிடணும், தன் உடம்பை தேவையான அளவுக்கு ஹிஜாப் போடுறல்ல, மறைக்க வேண்டிய பகுதிகளை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மறைத்து கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ். கமஸ் அதனல்லதீன மின் கபுரிஹிம். இதற்கு முதல்ல பொதுவாக ஒருவர் வரும்போது அனுமதி பெற வேண்டும் என்று நம்ம இப்போ 27 பேசணும் இல்லையா, அது மாதிரி கமஸ் அதனல்லதீன மின் கபுரிஹிம், இதற்கு முதல்ல அனுமதி கேட்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொன்னது போல அவர்களும் அனுமதி பெற்று கொண்டு வரட்டும். கதாலிக்க திரும்ப அல்லாஹ் சொல்ல பாருங்க, கதாலிக்க யுபையின் அல்லாஹு லகும் ஆயாத்திஹி. அந்த ஆயத்துக்கு நான் உலக கதை சொல்லிட்டேன், அதை சரியாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஆயத்துக்கு கருத்துறீங்க கேட்கவே தெரியல, உங்களுக்கு வந்துடும். கதாலிக்க யுபையின் அல்லாஹு லகும் ஆயாத்திஹி, அங்கே இல்லை ஆயாத்துனா அங்கே ஆயாத்திஹிங்கிறான், அவ்வளோதான். அவ்வாறே அல்லாஹ் உங்களுக்கு என்ன என்ன செய்கிறான், விளங்கப்படுத்துகிறான் ஆயாத்தி அவனுடைய அவனுடைய ஆயத்துக்களை. அல்லாஹு திரும்ப அல்லாஹு அல்லாஹ் அலீம். அப்போ அதே ஆயத்து என்ன திரும்ப தான் சொல்கிறான். அப்போ இந்த இதுக்கு திரும்ப கருத்து நீங்கள் யார்ட்டையும் கேட்க தேவையில்லை, இப்படி ஏராளமான இடங்களில் வருகிறது. அல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் அலீம் ஹக்கீம். இது வந்து என்ன ஜும்லா இஸ்மியா, அல்லாஹ்ங்கிற முப்தா, அலீம்ங்கிற ஹபர் மன்மவுத், ஹக்கீம்ங்கிறது நாத். இது ஒரு இந்த அரபு படிக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வந்துச்சு. இங்கே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அழகான ஒழுக்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்ய வேண்டும், இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கணும். நம்முடைய மனைவிமாருக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தை இந்த செய்தியை சொல்லிட்டு அவங்க சொல்லாங்க, இந்த ஆயத்துகள் இப்போ சொல்லப்பட்ட இந்த ரெண்டு ஆயத்தும் முஹக்கமானது, ண்டா நடைமுறையில் உள்ளது, இவைகள் என்ன செய்யப்படலை, இதில் என்ன இது எதுவுமே மாற்றப்படலை, ஆனால் இதை கொண்டு அமல் செய்கிற மக்கள் மிச்சம் குறைந்தவர்கள். இது என்ன சொல்லுவாங்க, இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த சொல்லப்பட்ட ரெண்டு ஆயத்தும் நடைமுறையில் உள்ள முஹக்கமான ஆயத்துகள், மன்சூகான ஆயத்து இல்லை, மாற்றப்படலை, ஆனால் அமல் செய்கிற மக்கள் என்ன 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 வாசம் போடுகிறாங்க பாருங்க. வலம் கானத் ஹாதிஹில் ஆயத்து முஹக்கமதன் வலம் துன்சஹ் பிஷைஇன் வகான அமலு நாசி பிஹா கலீலன் ஜித்தா. மிச்சம் குறைய மிச்சம் குறைய நடை அப்படி தானே, மிச்சம் குறைய தானே. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய வீட்டுகளில் இந்த மாதிரி அதபுகளை நாங்கள் பண்ணால் அந்த பிள்ளைகிட்ட அந்த மாதிரி என்ன செய்யும், நல்ல ஒரு விளங்கும் அந்த பிள்ளை. அப்போ நாங்கள் அந்த மாதிரியான நேரங்களில் வீட்டுக்குள்ளே என்ன செய்வோம், வரும்போது தாய் வந்து தாய் பிள்ளைன்னு பழகணும், ஆனால் என்ன செய்யணும், தாய்கிட்ட அனுமதி பெற்று வரணும். அப்போ தாய் என்ன செய்வாங்க, ரெடியாக இருந்துக்குவாங்க. அப்போ இது ஒரு கஷ்டம் உண்டு அல்ல. அதே போல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்வர்கள் தொட்டு மறைவிக்கப்பட்ட ஒரு செய்தி முஸ்னத் இமாம் அஹ்மதில், முஸ்னத் இமாம் அஹ்மதில் அபுதாவுத் ரஹமத்துல்லா அலி அவர்கள் சுனன் அபிதாவுதில், மன்னிக்கவும், சுனன் அபிதாவுதில் அபுதாவுத் ரஹமத்துல்லா அலி அவர்கள் செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதிகமான மக்கள் இந்த ஆயத்துல் இதனை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள். லம் யூமின் பிஹா அக்தரு நாசி ஆயத்தில் இதன், இந்த இதன் அனுமதி பெற்று வரக்கூடிய சொல்லப்பட்ட இந்த ஆயத்துகளை அதிகமான மக்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறாங்க, நம்பாமல் இருக்கிறாங்க, நடைமுறையிலே இல்லை என்ற அர்த்தம். இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவங்க சொல்லாங்க, என்னுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், என்னுடைய பெண்மக்களுக்கு அனுமதி பெற்று வரும்படி, என்னிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு வரும்படி. அதே போல இன்னும் ஒரு செய்தியை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இஸ்அதினுக்கும் உல்லதீன மலக்கத் அய்மானுக்கும் என்கிற ஆயத்துக்கு மூசா இப்னு அபி ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, நான் ஷுஐபி அவர்களிடத்தில் கேட்டேன், உங்களுடைய அடிமைகள் உங்களிடத்திலே அனுமதி பெற்றுக் கொண்டு வரட்டும், உங்களுடைய சிறு பிள்ளைகள் அனுமதி பெற்றுக் கொண்டு வரட்டும்ங்கிற ஆயத்துக்கு நான் விளக்கம் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இது மாற்றப்படவில்லை என்று சொன்னார்கள். ஏன்னா மக்கள் இதுக்கு மாற்றமாக நடக்கிறாங்களே என்று நான் விளக்கம் கேட்டேன். இப்போ நான் சொன்னேன், மக்கள் இதை கொண்டு அமல் செய்யலையேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹுல் முஸ்தான், அல்லாஹ் தான் நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கணும், அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார்கள். அப்போ என்ன அர்த்தம், இது மக்களிடத்தில் நடைமுறையில் இல்லாத ஒரு ஆயத்துகளாக இருக்கிறது.
அடிமுறையில் இல்லாத ஆயத்துக்களாக இருக்குது. அதே போல் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நான் மேலே சொன்ன முதல் 27வது அந்த ஆயத்தில் இப்னு ஜுரைஜ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அங்கே குறிப்பிடுறாங்க. சில ஆயத்துக்களை மக்கள் மறுக்கிறார்கள், என்ன மறுக்கிறான, நடைமுறை இல்லைங்கிறதுக்காக இந்த வாசகத்தை. அதில் உண்டு இந்த இதன், இந்த இதன் சம்பந்தப்பட்ட அனுமதி கேட்டுக்கொண்டு வரக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இப்னு அப்பாஸ் அவங்க இந்த செய்தி சொல்கிறாங்க. அதில் வருது அதாபின் அபி ரபா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொட்டும் இதன் அனுமதியுடைய எல்லா ஆயத்துகளையும் மக்கள் மறுத்திருக்கிறார்கள். அப்போ நான் கேட்டேன், என்னுடைய எத்தீம் அதாவது என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், நான் தான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சகோதரிகளை, நாங்கள் ஒரு வீட்டில் தங்கி கொண்டிருக்கிறோம், அந்த பெண் அந்த வீட்டுக்கு நான் செல்லும் போதும் அவர்களிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டால் செல்ல வேண்டும், அதாவது பாப்பா மௌத்தாயிட்டார், என்னுடைய சகோதரிகளை நான் தான் வளர்த்து கொண்டிருக்கிறேன், எந்த வீட்டிலாம் இருக்கிறாங்க, ஒரு வீட்டிலாம் இருக்கிறாங்க, என் நடைமுறையில் உள்ளது தானே, இப்போ நான் அந்த வீட்டுக்கு போகல, அனுமதி பெற்றுக்கொண்டால் போக வேண்டும். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆம், திரும்ப திரும்ப நான் கேட்டேன், அப்படிதா, அப்படித்தான் நான் அனுமதி பெற்றுக்கொண்டு தான் செல்ல வேண்டுமா, அனுமதி பெற்றுதான் செல்ல வேண்டுமா, ஆம் அப்படித்தான் செல்ல வேண்டும், அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது. அப்போ அவங்க கேட்குறாங்க இவருக்கு விளங்கப்படுத்துறதுக்காக, உன்னுடைய அந்த சகோதரிமார்களை ஆடை இல்லாமல் பார்க்க நீ விரும்புவாயா, ஆடை இல்லாத நிலையில் அப்படின்னா வீட்டில் சில நேரங்கள் நினைச்சுவாங்க குறைவான ஆடையில் அல்லது அவனுடைய துணிகள் விலகி கொண்டிருக்கும், அப்போ அப்படி பார்க்க நீ விரும்புவியா, அப்படி இல்லை, அப்படி என்றால் நீ விரும்ப மாட்டா என்றால் என்ன செய்ய வேண்டும், நீ அனுமதி பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும். திரும்ப திரும்ப கேட்குற, இல்லை நான் அப்படி தான் போகணுமா, அப்போ தான் அந்த அவர் கேட்குறாங்க என்கிட்ட, அத்ஹிப்பு அன் துத்தி அல்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்னு விரும்புறியா இல்லையா, அல்லாஹ்வுக்கு நீ கட்டுப்பட வேண்டும்னு விரும்புறியா இல்லையா, நான் ஆம் என்று சொன்னேன், அப்படி என்றால் ஃபஸ்தாதின், நீ அனுமதி பெற்றுக்கொண்டு போ. ஏ அல்லாஹ் தஆலா சொன்னா அனுமதி பெற்றுக்கிட்டு வர சொல்கிறான், நீ என்ன தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய சகோதரி என்று திரும்ப உன்னால் கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது, அல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறான் எல்லோருக்கும் பொதுவாக. இப்போ இதுலேருந்து விளங்குது நமக்கு, ஆயத்துகள் ஒரு ஆயத்து வந்தால் குர்ஆனில் ஒரு ஹதீஸ் வந்தால் நான் என்ன செய்யணும், என்னோட சொந்த சிந்தனைகளை ஊர் நடைமுறைகளை அங்கே என்ன செய்யக்கூடாது, நுழைக்கக்கூடாது, நீ அதை என்ன செய்யணும், கட்டுப்பட வேணும், இல்லையென்றால் நீ அல்லாஹ்வுடைய ஆயத்துகளுக்கு இந்த ஆயத்து கட்டுப்படவில்லை என்ற அர்த்தம் ஆகிவிடும் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். ஆகவே சுருக்கமாக இந்த 27லையும் 58லையும் 59லையும் சூரத்து 100ல் வரக்கூடிய ஆயத்துக்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு பொதுவான வீட்டுக்கு சொல்லும் போதும் அனுமதி பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும், நம்ம வீட்டுக்கு சொல்லக்கல அனுமதி என்றால் என்ன, சலாம் சொல்லிக்கொண்டு செல்ல வேண்டும். நம்ம வீட்டுக்கு போகிறோம், தாய் இருக்கிறாங்க, நம்முடைய பிள்ளைகள் வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, என்ன செய்ய வேண்டும், தட்டிக்கிட்டு சலாம் அழைக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, தந்தை வருகிறார், சகோதரன் வருகிறார், மகன் வருகிறார் என்று சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போது பெண்கள் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதை தன்னை மாற்றிக்கொள்வார்கள். அப்போ வந்து என்ன செய்யாது, அங்கே சில சங்கடமான நிலைகள் ஏற்படாது, சின்ன பிள்ளைகளுக்கு தவறான சிந்தனைகளும் ஏற்படாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அழகான ஒரு அதபை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதை நாம் நடைமுறையில் கொண்டுவருவோம். இந்த மாதிரியான அதபு உலகத்தில் வேறு எந்த மதத்திலையும் சொல்லப்படவும் இல்லை, அவங்களோட நடைமுறையிலையும் கிடையாது. ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ஒரு மார்க்கத்துக்கு சொந்தக்காரவர்கள் அந்த மார்க்கத்தை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றினோம்னா ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்தில் இன்ஷா அல்லாஹ் நடைமுறைக்கு கொண்டு வரலாம், என்னுடைய வாழ்க்கையிலும் வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் இந்த சொல்லப்படக்கூடிய செய்திகளை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை தந்தருள்வானாக. அதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சுருக்கமாக அதை சொல்லி முடித்துக்குவோம், ஃபைலம் தஜிது ஃபியஹா அஹதன் ஃபலா தத்குலுஹா ஹத்தா யுஅதன லக்கும். அதில் யாருக்கும் உங்களுக்கு அனுமதி கிடைக்கலண்டா என்ன செய்யாதீங்க, நீங்கள் ஃபைலம் தஜிது ஃபியஹா அஹதன் யாருமே வீட்டில் இல்லை என்றால் ஃபலா தத்குலுஹா விளங்கிட்டா இல்லையா, ஆ லா தத்குலு நாங்கள் எல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கு விளங்கிட்டீங்கன்னா ஃபலா தத்குலு, இது நீங்கள் குர்ஆனில் சாதாரணமாக ஓதிட்டு போகலே விளங்கும், விளங்குதே செய்தி. அப்போ திரும்ப நமக்கு என்ன ஒரு நினைவு வந்து நினைவூட்டப்படும், ஹத்தா உதன இலக்கும் அனுமதி பெற்றுக்கொள்ளப்படும் வரை, வாங்க வெல்கம், வாங்க வாங்க உள்ளுக்கு நுழைங்க என்று உங்களை வெல்கம் அவர்கள் பண்ணி வாங்கன்னு சொல்லி அழைப்பு வரைக்கும். என் கையில் இலக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டா இலக்கும் கீழே சொல்லப்பட்டார் இன்னுங்கிறது வந்து இன் இதா அப்படி வந்தால் இஃப்ங்கிற மாதிரி இங்கிலீஷில் இஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி என்ன நீங்கள் வந்தால் போனாலு சொல்லக்கூடிய ஷர்த்தியான்னு சொல்லுவாங்க, இர்ஜிஓ போங்க என்று சொல்லப்பட்டால் ஃபர்ஜிஓ போங்க, அவங்க போங்கன்னு சொன்னால் நீங்கள் போங்க
ஹுவா அஸ்கா லகும், அது உங்களுக்கு ஜக்கி. ஜக்காண்டா என்ன? தூய்மை. வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், அல்லாஹ் உங்களுடைய அமல்களை மிக அறிந்தவனாக இருக்கிறான். இதில் கதாதா ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறாங்க, சில முஹாஜிரீங்கள் சொன்னாங்களாம், எங்கள் வாழ்க்கை முழுக்க இப்படி இந்த ஆயத்தை நாங்கள் அமல் செய்ய தேடி கொண்டு சேர்ந்தோம். என்ன இந்த 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 ஆயத்தை அமல் செய்கிறதுக்கு எங்கள் வாழ்க்கை முழுக்க நாங்கள் தேடினோம். ஒரு தடவை இந்த ஆயத்தை அமல் செய்யக்கூடிய கட்டம் எனக்கு ஏற்பட்டது. ஒரு வீட்டுக்கு நாங்கள் போனோம், என்ன எங்களுடைய சகோதரர்களுடைய ஒரு வீட்டுக்கு போனோம். அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, திரும்பி போங்கண்டு, நாங்கள் திரும்பி போனோம். எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா இன்றைக்கு இந்த ஆயத்தை அமல் செய்கிறதுக்கு வாய்ப்பு தந்துட்டான். எப்படி சந்திக்கிறேன், எப்படியா நான் செஞ்சின பாருங்கள், இந்த ஈமான் எங்கே கொண்டு சேர்த்துக்கு பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் வேண்டாம் செல்வோம், அப்படி இவன் வீட்டுக்கு வந்து எங்களை அவமானப்படுத்தி விடானே வேணும், எங்களை இந்த மாதிரி வீட்டுக்கு நீங்கள் வரவே கூடாது, இவனை மோத்த பார்க்கவே கூடாது. உடனே அன்றைக்கு பெரிய சண்டை, வீட்டில் போய் கோல் எடுக்கிறது, பயப்பட்டு சொல்லுது, பெரிய ஒரு யுத்தமே நடக்கும். சில இடத்துல நடக்கிற வேறு நடைமுறைகள் வேறு, அதெல்லாம் சொல்ல வரல. அந்த வீட்டுடைய சூழல் என்ன, எரிச்சு நீங்கள் போங்கன்னு சொல்லாவிட்டால் கூட சலாம் சொல்ல அவங்க விட சொல்லலண்டா, அல்லது ஒரு எங்கிட்ட சொல்லாங்க கோளில் நாங்கள் பேசக்கலை, எங்களுக்கு நிலம் இப்படி ஒரு நிலைமை இருக்குது, நாங்கள் மன என்ன சந்தோஷப்படணும். அஹம்துல்லா அந்த ஆயத்தை அமல் செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு. அப்போ அந்த ஈமான் உள்ளவர்களுக்கு அவங்க பக்குவமானவங்கன்னு அர்த்தம், அவங்களோட உள்ள எவ்வளோ பக்குவப்பட்டிங்கன்னு பாருங்கள். ஒரு கஷ்டமான ஆயத்தை எங்களுக்கு இந்த வெளில பார்க்கல, எங்களுடைய வாழ்க்கை முழுக்க நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம், இப்படி ஒரு ஆயத்தை இந்த ஆயத்தை அமல் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அதிகமான வீட்டில் அப்படி சொல்ல மாட்டாங்க, எங்கேயாவது சொல்லுவாங்களா என்று. அப்படி கேட்ட நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்களாம், அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை அமல் செய்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததுண்டு. இல்லைங்களா, அந்த அந்த அனுமதிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம இங்கே சொல்ல வந்த செய்தி என்னென்னா, அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை அமல் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, என்ன செய்யணும், அதுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளணும். எங்களோட ஈமான் அப்படி ஒரு பக்குவப்பட்டிருக்கணும். அப்போ ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சூழலை நாங்கள் வந்து அதையும் சாதகமாக, இப்படிப்பட்ட சூழலை கூட சாதகமாக ஆய்க்கொள்ளணும். ஈமான் உள்ளவர்களுடைய அடையாளம், இப்போ நம்ம ஈமான் உள்ளவர்கள் ஈமான் ஒன்று சொல்லிக்கிட்டு அந்த கட்டம் வரகளை அங்கே பார்த்தா இவருடைய ஈமானெல்லாம் பறந்து போயிடும். காத்தில் இவர் வேறொரு தோட்டத்தில் அங்கே பார்ப்பீங்க, தேவா சென்டரில் பேனில் எல்லாம் பார்க்குற தோட்டம் எங்கே இருக்காது, அங்கே இருக்காது. அங்கே வரணும் அந்த தோட்டம், இங்கே படிக்கிறது அங்கே வரணும் அமல்ல. அதுதான் நம்ம இந்த 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 பயான்களோ இந்த தாவா உரை உள்ள ஒரு ஒரு என்ன உண்மையான சமராத் பிரயோசனங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஈமானை தரணும் என்று நான் துவா கேட்குறேன். நம்ம முயற்சிப்போம் இன்ஷால்லா. அந்த கட்டம் வரகளை இந்த ஆயத்தை இன்ஷால்லா அடுத்த ஆயத்து வருது. ஒரு ஹராம் நடக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, இப்போ என்ன செய்யணும், அல்லாஹ் என்ன சொல்லலாம், எனக்கு சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷால்லா. 30வது ஆயத்தில் குல்லில் மூமினின் மூமினான ஆண்களுக்கு நபியை சொல்லுங்க, என்ன அவர்களுடைய பார்வையை அவங்க தாழ்த்தி கொள்ளட்டும், அவங்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். பார்வையை தாழ்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் நிறைய பார்க்குறோம், கற்பை பாதுகாக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய அடைகிறோம். இப்போ நாம் செல்லணும், அடைய நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சி இதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம்னு சொல்லி. எப்படி, மற்ற தரப்பு இல்லை, இல்லை அப்படி போகக்கூடாது, இந்த தரப்புக்கு வாங்க, இந்த ஆயத்தை அமல் செய்யறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இப்ப என்ன செய்யணும், என்னுடைய பார்வையை தாழ்த்து கொள்ளணும். அப்படியான ஒரு கட்டத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஈமான் நாங்கள் பக்குவப்படுத்திட்டோம்னா, இந்த ஆயத்துகளை அமல் செய்யற வாய்ப்பு வந்திருக்குது என்று சொல்லி தவறாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையை மாற்றி இந்த பக்கம் மாத்திரலாம். ஈமான்ல குறைவானங்க என்ன நினைப்பாங்க, நல்ல ஒரு டைம் கிடைச்சிக்கிது விட்டுறக்கூடாது, எதுக்கு ஒரு பாவம் செய்யறதுக்கு. ஆனா ஈமான்ல எப்படி நினைப்பாரு, இந்த ஆயத்தை அமல் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இன்ஷால்லா இப்படிப்பட்ட இந்த ஈமானியத்தை தந்துடுவானாக இன்ஷால்லா அடுத்த வாரம் என்னுடைய மீதிகளை பார்ப்போம் இன்ஷால்லா. அன்னைக்கு 28 வரைக்கும் பார்த்துருக்கிறோம், அந்த 30-29 முடிக்கிறது கூட இன்ஷால்லா நாங்கள் டைம் நம்முடைய முடிஞ்சது அடுத்த கிழமை இன்ஷால்லா பார்ப்போம். நம்ம இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் எங்களோட வைஃபோட போகிறோம், நாங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறோம், எங்களோட ஃபேமிலிகிட்ட கூட எங்களோட வைஃபோட கூட நாங்கள் போகிறோம், இப்போ போகலாமான்னு சொல்லி. இதில் சில அறிஞர்கள் இப்படிப்பட்ட கட்டங்கள் என்ன செய்கிறாங்க, சில அறிஞர்கள் அனுமதிக்கிறாங்க, இங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அதை நம்ம தவிர்க்கிறது நல்லது. தவிர்க்க முடியாத சில கட்டங்கள் இருக்கு, அப்படியான கட்டத்தை தவிர. அல்லாஹு அலம்.